ஹாய், நான் தான் உங்க ஐஷ். நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து எனக்குமே உடம்பு சரியில்லை, வினோக்குமே உடம்பு சரியில்லை. ஸோ மாற்றி மாற்றி உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கே நாங்கள் போயிட்டு இருந்ததுனால நிறையா வீடியோலாம் நாங்கள் போட முடியல. ஆனால் இதுக்கப்புறம் நிறைய வீடியோ போட ஆரம்பித்தோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல தேடிடுச்சு. நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு சிம்பிளாக வந்து வீட்டில் மீன் குழம்பு வறுத்த மீன், இன்னைக்கு லஞ்ச் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். லஞ்ச் இப்போ தான் செய்கிறல? ஆமாம், இப்போ லஞ்ச் டைம் பாருங்க மக்களே, 2:30 வீடியோ எடுக்கிறதுக்காக லஞ்ச் யாருக்குமே ரெடி பண்ணல. அது நான் சொல்றேன், அது என்ன காரணம் அப்படின்னா, விடு விடு, காரணம் நான் கிடையாது, நீ டைம் காட்டினல்ல, அப்ப அது மட்டும் ஓகேவா? கூடாம் 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 காலையில எழுந்து டிஃபன் கூட ஒருத்தர் சாப்பிடாம ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வெளியே போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தாங்க வீடியோ எடுக்கிறதுக்காக. என் போன் ஒரு டப்பா போனு, அதுல வந்து வீடியோ எடுத்தனா கிளாரிட்டி இருக்காது. அப்புறம் பாக்குற நீங்க எல்லாம் வந்து கிளாரிட்டி இல்ல, மைக் சரியில்லை சொல்லுவீங்க. சோ அதுக்காக இந்த ஒரு போனுக்காக நான் வெயிட் பண்ணி இப்ப நான் செய்யறேன். முடிஞ்சிச்சா? சரி, மீன் குழம்பு போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணதுக்கு தேவையான பொருள் வந்து, இதுல வந்து பெரிய வெங்காயமும் இருக்குது, சின்ன வெங்காயமும் வச்சிருக்கேன். ஓகேவா? ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும்ன்றதுக்காக. மீன் குழம்புல சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டோம்னா சிம்பிளா இருந்தாலும் செய்யறது சிம்பிளா இருந்தாலும் ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு, சாரி பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பூண்டு, பூண்டு வந்து நிறைய போடணும், அப்பதான் பிளேவர் நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால பூண்டு வந்து இடிச்சு வச்சுக்கிறேன். ஓகேவா? ரெண்டு தக்காளி ஊற வச்சிருக்கேன், இதை இனிமேல் தான் வந்து கரைக்கணும். எப்படி ஊறி இருக்கு பாத்தீங்களா? உப்பு போட்டு இந்த மாதிரி ஊற வச்சா நல்லா ஊறிடும். இத அப்படியே தனியா வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த கரைச்ச புளியில வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், நான் வந்து மீன் குழம்பு பொடி போட மாட்டேன், வீட்டில் இருக்க நார்மல் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வயிற்றுல புளி கரைக்கிற அப்படின்னு இல்லை, கேட்ட டவுட்டு. தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போடுறதுனால வந்து கொஞ்சம் குழம்பு வந்து கெட்டி ஆகும், அதுக்கு நிறைய போடக்கூடாது, நல்லா இருக்காது. எல்லாரும் வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க, நான் ஏன் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலன்னா, எனக்கு வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் நாள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இந்த ரெண்டு ஐட்டம்ஸையும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க காரத்துக்கு வேணா பச்சை மிளகாய் வந்து வதக்கும் போது நீங்க வறுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? மீனே சாப்பிட சொல்லிருக்காங்க டாக்டர். அப்படின்னா ஒரு மூணு மீன் சாப்பிட சொல்லிருக்காங்க, அதுதான் நான் இன்னைக்கு செய்யறேன். நான் என்ன, கோல்டு பீஸ், கட் பீஸ், ரெட் மாலி. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு, இதுல எண்ணெய் ஊத்த போறேன். சுத்தமான கடல் எண்ணெய், ஒன்னு ரெண்டு மூணு ஏழு, அதுக்கு ஒரு பெரிய கரண்டி எடுத்து ஊத்திடலாம். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். அதுக்கப்புறம் வந்து கடுகு உளுந்து உளுத்தம் பருப்பு. கடுகு கருவேப்பிலை. பச்சிக்குன்னு சவுண்ட் வருமே இப்போ. ஏ கையிலதான் பட்டுச்சு. பூண்டு இப்ப சேர்க்கலாம், ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பூண்டு. ஏன்னா பூண்டு கரைச்சிச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அதனால சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இப்ப சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நிறைய பேருக்கு தெரியும், பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். அதுக்கப்புறம் முட்டி வலி இருக்காங்க இல்லையா வயசானவங்களுக்குலாம், அவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த வெள்ளை வெங்காயம், இந்த வெங்காயம் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. வெள்ளை வெங்காயமா? குட்டி வெங்காயம் இருக்கு, வெள்ளை வெங்காயமும் இருக்கு. ஓகே ஓகே. சின்ன வெங்காயம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிப்பாங்க, ஏன்னா அங்கே முட்டி வலி இருக்கவங்களுக்குலாம் இந்த வெங்காயம் ரொம்ப நல்லது. அதுக்காக நான் யூஸ் பண்ணது வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணிட்டேன். கடலெண்ணெய் வந்து நல்லா உடம்புக்கு வந்து ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணும். இந்த டைம்ல பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த டைம்லலாம் கரெக்டாக எத்தனை மணிக்கு? இதே மாதிரி நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. 2:40 வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்படி தெளிவாக சொல்லுங்க, அப்போ தானே புரியும் மக்களுக்கு. இந்த டைம்ல சேர்த்துக்கலாம், அந்த டைம்ல சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல ஃப்ளேவராக வழங்கும். இப்போவே நல்ல வாசனையாக வரும் பூண்டு, நிறைய எவ்வளோ பூண்டு நீங்கள் சேர்க்குறீங்களோ அவ்வளோ மீன் குழம்புக்கு நல்ல வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும். இந்த டைம் நீங்கள் பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணலாம், நான் சொன்னேன் இல்லையா, பச்சை மிளகாய் கூட இந்த டைம்ல யூஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இது ஒரு கொஞ்ச நேரம் வதக்கட்டும். இந்த டைம்ல வந்து நம்ம எக்ஸாஸ்ட் போடலாம், அந்த ஃபேன் போட்டா கொஞ்சம் நெடி எல்லாம் வெளியே போவோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல வந்து இந்த புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை ஊற்றிக்கணும். மிளகாத்தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கோம். நான் வந்து மிளகாத்தூள்லாம் வதக்கல, நான் இப்படிதான் செய்வேன் வீட்டில். இப்போ வந்து புளியை வந்து கரைச்சி வச்சோம் இல்லையா, அது ஊத்தியாச்சு. அது வெங்காயத்தை கல்லி ஊத்திரியா? ஆமா. இதை வந்து நல்லா கொதிக்கணும், ஓரளவுக்கு கொதிச்சு ஓரளவுக்கு சுண்டி வரணும். இந்த டைம் வந்து உப்புலாம் கட்டா காணும். இப்போ இதை வந்து கொஞ்சம் ஸ்பீட் வச்சு கொதிக்க விட்டுருங்க. ஐசி மீன் கொழம்புட்டு மீனே போடாம இருக்க? மீன் வந்து இப்ப போடக்கூடாது சொல்ல வராதுதான். ஏன் போடக்கூடாது அப்படின்னா, பக்கத்து வீட்டுல மீன் கொழம்பு செஞ்சிருப்பாங்க, அதை வாங்கி சொல்லு. மீன் வந்து கொதிக்கும் போதே நம்ம என்ன சொல்றது, அதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம்னா கொதிக்கும் போது அது தனித்தனியா வந்துடும் மீன் எல்லாம். அப்ப வந்து மீன் குழம்பா இருக்காது, மீன் தொக்கா இருக்கும். மீன் வந்து நல்லா அதாவது மீன் குழம்பு வந்து நல்லா சுண்டி வர டைம்ல இந்த மீனை போட்டோம்னா மீன்ல இருந்து ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி வரும். அப்ப என்ன ஆகும்னா ஈக்குவல் ஆயிடும். அப்ப கொஞ்சம் லாஸ்டா போட்டா மீனும் வெந்த மாதிரி இருக்கும், உடையாம இருக்கும். எடுத்து சாப்பிடும் போது தனித்தனியா எடுத்து சாப்பிடலாம் மீன். அதுக்காகதான் மீன் குழம்பு வந்து கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் சுண்டட்டும். இதுல நான் மாங்காவும் சேர்க்க போறேன், அதை காட்டல. ஆனா மாங்காவும் சேர்க்க போறேன், மீன் சேர்க்கும் போது தான் மாங்காவும் சேர்க்க போறேன். ஏன்னா வந்து மாங்காவும் வந்து இப்பவே சேர்த்துட்டோம்னா அது அப்படியே குழம்பாயி அந்த குழம்போட அப்படியே சேர்ந்துடும். அப்ப இது பேர் வந்து மீன் மாங்காய் குழம்பு. மாங்காய் போட்டு மீன் குழம்பு. மாங்காய் போட்டு மீன் குழம்பு. ஆமா சூப்பர். மாங்காவை நான் கட் பண்ணிட்டு கடைசியா மீன் சேர்க்கும் போது தான் மாங்காவும் சேர்க்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் அந்த கலருக்காகவும் பச்சை வாசனை போகணும். மிளகாத்தூள் நார்மல் மிளகாத்தூள் தான். இதுக்கும் வந்து நான் கடையில வாங்கி எந்த மசாலாவும் யூஸ் பண்ணல, நார்மலா உப்பு டேஸ்டிக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமா தண்ணி ஊத்தி அப்படியே அந்த கலர் பட்டதும் தான் அந்த மீனுக்கே ஒரு ஒரு அழகே வருதுல. எங்கயோ போயிட்டா எங்கயோ போயிட்ட. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்துற கை கழுவுற கையெல்லாம் இந்த மீனை போட்டி விட்டு பண்றீங்க. உயிரோட இருக்கும்போது இதெல்லாம் பண்ண முடியுமா? உயிரோட இருந்தா மீன் பக்கத்துலயே போக மாட்டேன். ஐஸை பத்தி சொல்லணும், ஐஸ் வந்து ஒரு மீன் வெறியன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மீன் வெறி. தொட்டில இருக்கிற கோல்டு ஃபிஷ் அவட எடுத்து வாயில போட்டுப்பா. ஒரு ஷார்க் மீனோட வாழை பிடிச்சி கடிச்சிட்டு விட்டா வாழ் இல்லாம சொல்லிட்டு இருந்த கூட அந்த ஷார்க்கு. கோல்டு ஃபிஷ்க்கு கண்ணு இருக்காது எங்க வீட்டுல. அந்த மாதிரி ரொம்ப ஒரு மீன் பைத்தியம். அவ மீன் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவா. ஆமா சின்ன வயசுல இருந்து மீன் ரொம்ப எங்க வீட்டுல அதிகமா செய்வாங்க. நான் வந்து ஃபிஷர் மேன், ஸோ அதனால வந்து மீனவர் அப்படின்றதுனால மீன் நிறைய சாப்பிடுவோம் நாங்க. மீன் ஏறாத சீ ஃபுட் எல்லாமே எங்க வீட்டுல ரெகுலரா செய்வாங்க. லாஸ்டா தவளைக்கறி சாப்பிட்டியா? ஐசு நான் சாப்பிடல. தவளைக்கறி சாப்பிட்டா? சாப்பிட்டு ஒரு வாரம் தாவி தாவி நடந்துட்டு இருந்தா. நான் சாப்பிடல. அது யார் சாப்பிட்டேன்னா ஞாபகம் இல்லாத போயிடுச்சு. உங்க அம்மா சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா? அவங்களுக்கு தவளைக்கறி கொடுக்கல, நான் வேற ஒன்னு கொடுத்தேன் பண்ணிக்கிட்டேன். தவளைக்கறி தான் அவங்க சாப்பிட்டாங்க. எதுக்கு அம்மா அழுகிற பத்தி அவளாம கூப்பிட்டாங்கள? அம்மா மீன் வறுக்கிறதுக்கு வந்து தோசைக்கல்ல வந்து சூடு பண்ணி வச்சு. தோசைக்கல்ல வந்து நான் சூடாவதுக்காக வச்சிருக்கேன். இப்ப வந்து சூடாயிடுச்சு. மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்ச மீன் போட்டு பொரிக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இந்த மீனோட நாங்க சாப்பிடலாமான்னு யோசிக்கிறோம். சும்மா சார் எனக்கு வறுத்த மீன் தான் பிடிக்கும். ஒரு வார்த்தை சொல்ல வரான்றாங்க, எப்படா வந்து தட்டு காலியாகும் மீன் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்து நிற்கிறேன் நான். இந்த மீனோட கண்ணு வந்து
எடுத்துட்டா கொஞ்சம் பெஸ்ட். ஏன்னா வெடிக்கும். அந்த கண்ணை போட்டு அப்ப எந்த கண்ணை அந்த கண்ணை வரமா இருக்கு போட்டு தம்பி. இங்க பாரு என் கண்ணு வேணும் கேட்டியாம இப்படி கேட்டா. மீன் வந்து ஒரு பக்கம் வறுக்கிறதுக்காக எண்ணெயில போட்டுருக்கேன் இல்லையா. இது இதுக்கப்புறம் இது கொதிச்சிருக்கான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிக்குதா. இது வந்து மத்தி மீன் சொல்லுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப சென்சி இரும்பு சத்து. இது பார்க்கதான் சின்னதா இருக்கும் ஆனா நல்லா உடம்புக்கு நல்ல மீன். சின்ன சின்ன பொடி மீன்கள் தான் வந்து வயசானவங்க சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப என் உடம்புக்கும் இது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல வந்து மாங்காவும் போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்ச நாள்ல வந்து இது ரெடி ஆயிடும். அதனால மாங்காவும் போட்டுக்கிறேன். ஆடி நாலு மாங்கா வாயில போட்டுக்கிறேன். டக்கர் உள்ள போடு. இருக்கு இருக்கு பீஸ் கம்மியாட்டே வருது. மாங்காய் பீஸ் மாங்காய் போட்ட மீன் குழம்பு அப்படியே மூடி வச்சிடணும். மீன் குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இந்த டைம்ல வந்து மீன் வந்து உடையாம மாங்காய்லாம் அப்படியே முழுசா இருக்கும். அப்படியே முழுசா இருக்கு பாருங்க. இந்த டைம்ல போட்டா இப்போ அதை அழகா எடுத்து சாப்பிடலாம். மீன் கூட மீன் பாருங்க உடையாமக்கா. இப்போ வந்து மீன்ல இருக்கிற மீனை வந்து நம்ம வந்து அழகா எடுத்து சாப்பிடலாம். மீனோட சேர்ந்து அப்படியே முட்டை வேக வச்சிருக்கேன். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு பதம் இருக்கு. அது என்னன்னா கொஞ்சமா இந்த புளி கரண்டியில எடுத்து இப்படி ஆட்டினீங்கன்னா கரண்டியில ஒட்டும். இந்த ஒட்டும் போது வந்து குழம்பு சாப்பிட ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெண்டு மீன் கம்மியாகுது. அது அப்படிதான் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கேன். அழகா இருக்குல்ல. இதுதான் இந்த கடைசி லைட்டா தீஞ்சாம இருக்கு பாரு. செம்ம டேஸ்ட் இருப்பான். ஜெய் மீன் சாப்பிடுறியா? மீன் வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? சசி மீன் வேணுமா? அப்பெல்லாம் சொல்லாதம்மா. இப்ப சொல்லிட்டு நீ தான் கட்டு கட்டு கட்டு. அம்மா உங்களுக்கு தரவே மாட்டாங்க. அப்புறம் மீன் குழம்பு வறுத்த மீன் சாப்பிட ரெடியா? ரெடி இல்ல. ரெடி இல்லையா? ஜெய் மீன் குழம்பு வறுத்த மீன் சொல்லு. மீன் குழம்பு வறுத்த மீன். ஜெய் சாப்பிடலாமா? இங்க பாரு ஆரம்பிக்கலாமா சொல்லு. இல்ல ஆரம்பிக்கலாமா? டேய் ஆரம்பிக்கலாமா? இங்க பாத்து சொல்லுப்பா பட்டு. ஆரம்பிக்கலாமா? ஆப்பிள் சாப்பிடலாமா? நீ சொல்ல திருச்சிமா. அப்படி இல்ல ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? சூப்பர்ப்பா சூப்பர். வெரி குட் வெரி குட். இன்னைக்கு மாட்டுச்சு ரெண்டு ஆளுங்க. எத்தனை வயசு செஞ்சத? அம்மா சமையல் முடிச்சாங்க. ஹோட்டல் போயிடலாமா? டேய் ஹோட்டல்ல சாப்பிடலாமா? ஹோட்டல்ல சாப்பிடலாமா? என்னப்பா நீயே நச்சு நீயே சிரிக்கிற? அதுதான்ப்பா நானும் சொல்றேன். சரிப்பா கோவப்படாதுப்பா பொறுமையா இருப்பா. இவ்வளவு கோவம் ஆகாது சின்ன வயசுல. சட்டை போட்டியா? கரண்டி சிக்கனு சாப்பாடு பாத்ரூம் கது கது மித்ரனு சட்டை போட்ட மித்ரனு என்ன நான் சொல்றேன் பாருங்க. இந்த பிஷ் என்ன பிஷா இருக்கும் நினைக்கிறீங்க? இந்த பிஷ் டேங்க் கிளீனர் இருக்கும்ல அதுதான் நினைக்கிறேன். நல்லா இல்லையாமா? குறைக்க சொல். ஜெய் அம்மா செஞ்சா நல்லா இருக்கும் தானே? ஜெய் அம்மா என்ன உலவா? அம்மா செஞ்சா நல்லா இருக்கும்பா.
சொல்லு போதும், நீ இருக்கிறத சொல்லு, நான் கோச்சிக்கல மாட்டேன், இருக்கிறத சொல்லு. குழந்தை போய் சொல்றதுமா, நீ சொல்லுமா நல்லா இதுமா, நான் என்ன குறமா ரெண்டு சமைக்கட்டும், சமைச்சு கமெண்ட்ல போடுங்க. எங்க அம்மா ஒரே ஒரு வெடிக்க எடுத்து வச்சாங்க, நான் தான் வெடிக்க பார்த்தா சொல்லிட்டு ஒரு வெடிக்க எடுத்து வச்சேன். இது கூட தனி வடிட்டு இந்த அம்மாக்கு அம்மா சமைச்சதுல எதுமா சூப்பரா இருக்கு, சமைச்சதுல வெள்ளிக்கா நல்லா இருக்கா, வெள்ளிக்கா 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 என்னப்பா வெள்ளிக்கா தர முடியாது போ போடா அம்மா அப்பா போடலப்பா போடான்னு சொல்றாங்களா. நான் சும்மா எப்பவே ஃபன் பண்றது ஜாலியா, ஆனா உன்னே டேஸ்டா இருக்கு. மீன் எப்பவே வீட்ல செய்யுது, நான் சும்மா சொன்னாலக்கிட்டு நல்லவேலையா அவ அப்படி சொல்லுவா. நான் சொல்லி குடுத்த ஸ்டார்டிங்ல அது இன்னும் காப்பாத்திட்டு இருக்கா என் பொண்ணு. உண்மையிலே வந்து மீன் குழம்பு சூப்பர், என் வீட்ல எப்பவே நல்லா இருக்கும். ஐஸ்லாம் சமைப்பா, மீனுமே வந்து சங்கரா மீன், சங்கரா மீன் தான் டேஸ்ட். அதை செய்யறவங்க எல்லாம் கிடைச்சா அந்த மீனை வந்து அப்படியே நம்மள அமிர்த மாதிரி இருக்கும். ஸோ செம்ம டேஸ்டா இருக்கு. ஸோ நான் சாப்பிட போறது இது மாதிரி வந்து பேசிட்டு இருந்தா நாக்கு ஊறுது ஒரு பக்கம். நீங்க வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. ஐஸ் கமெண்ட் பார்க்கணும், நானும் கமெண்ட் பார்க்க பார்த்து ரிப்ளை பண்றேன். ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல நல்ல ஒரு சமையல் உங்களை சந்திக்கிறோம். பாய் பாய்.